ஹே கைஸ் வெல்கம் பேக் டு GTA5 ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ரியல் லைஃப் மாட்ஸ் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எப்பவுமே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் கொஞ்ச நாளாக வந்து நம்ம இந்த இடத்த இந்த வீட்டில் வந்து நம்ம இல்லை. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் ரீஒர்க்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு நடந்துச்சு. அண்ட் கராஜில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து புது கார்ஸ்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் கார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கார்ஸ் தான் கைஸ். ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் கார்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்களும் நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் இப்போ குயிக்காக வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் கைஸ். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. எஸ் எனக்கு கொஞ்சம் சோறு வேணும் மேடம். அவ்வளோ கைஸ், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஹவுஸ் டே கோயிங் சோஃபா கைஸ், நல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி என்னோட அவுட்ஃபிட், ஓகே அவுட்ஃபிட்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து டேரெக்டாக கராஜ் போயிடலாம். கராஜில் தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப கிளம்சியாக இருக்கும் இருக்குது. எப்பயும் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து ஃபாரின் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறோம். எதில் போக போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நம்ம கராஜ், வாவ் கைஸ், எனக்கு ஆக்சுவலாக இந்த கராஜ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஒரு ட்ரீமாகவே தான் இருக்குது கைஸ். இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு கராஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிராங்கோ ஒன்று இருக்குது, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆஃப் ரோட் போகணும் அப்படின்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஜிடிஆர் இருக்குது, மெக்லாரன் 720S இருக்குது, 499 புஸ்தா இருக்குது, ஆடி R8 இருக்குது, அண்ட் பைக்ஸ் அப்புறமேட்டு வரலாம். இந்த இடத்துல யூஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரேஞ்ச் ரோவர் இருக்குது, அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் டான் அண்ட் கோஸ்ட் ரெண்டுமே இருக்குது. சாரி, கோஸ்ட் அண்ட் வ்ரைத் இருக்குது, அது வந்து டான் கிடையாது. அண்ட் பைக்ஸ் அண்ட் கைஸ், இந்த நிறைய கார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஜிடிஆரோட சவுண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண சவுண்டு தான், அதனால் அதனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மெக்லாரன் 720S உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு தெரியும். அண்ட் அந்த 488 பிஸ்டாலையும் உங்களுக்கு சவுண்டு தெரியும். அண்ட் கைஸ், இந்த ஆடி R8 சவுண்டோட கேட்டு பாருங்கள். கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஆடி R8 தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட சவுண்டு வேற லெவல், கேளுங்களேன். கமான் கமான், வாவ், வேற லெவலில் இருக்கிற சவுண்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி இந்த கார்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட கராஜில் வந்து புதுசாக ஒரு பைக்கு வேறு வந்து ஜாயின் ஆயிருக்கு. அது என்ன பைக் அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கவசக்கி 1001 இருக்குது, Z1000 இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து செரி ப்ரோட பைக் இருக்குது. ஆக்சுவலாக நம்மகிட்ட வாசன் ப்ரோ பைக்கும் இருக்குது அண்ட் செரி ப்ரோ பைக்கும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா M1000RR வந்து வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மூணு, ஓகே, இந்த ரெண்டு பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்கும். ஒரே நிமிஷம், அது வந்து உங்களுக்கு குயிக்காக காமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கமான் ஃப்ராங்க்லின், வாவ், ஓகே. நம்ம வந்து அப்புறமேட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஓகேவா, லெட்ஸ் கோ. நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்ப நேரம் டைம் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கார் பைக்கில் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ கைஸ். இந்த கேப்பில் நம்மளால் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும்னு நினைக்கிறேன். வாவ், ரைட். ஸோ அப்படியே இந்த கேப்பாலேயே நம்ம போயிடலாமா? ஆன்டி கொஞ்சம் லைட்டாக, ஓகே கைஸ். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே போயிடலாம். லெட்ஸ் கோ. இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆன்டி ஜாக்கிரதை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பைலட் ஜாப் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பைலட் ஜாப் பண்ணல. ரியல் லைஃப் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக பண்ணவே இல்லை. ஜாக்கிரதையாக ஓடுங்க ஆன்டி. ஆரே, ஸோ வாவ் கைஸ், காரோட சவுண்ட் வேறு லெவலில் இருக்குல்ல. இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ஃபியூல் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போகிற வழியில் நம்ம வந்து ஃபியூல் போட்டு போகலாம். அண்ட் ஃபஸ்ட் பர்சன் வியூவில் பார்க்கலாமே. அடேங்கப்பா கைஸ், R8 ஃபஸ்ட் பர்சன் வியூ, இன்டீரியர் வியூ வந்து பார்த்திங்க வேறு லெவலில் இருக்குல்ல. எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியாக தெரியுது, பார்க்குறதுக்கு அவ்வளோ வேறு லெவல், அப்படி ரியலாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆல்ரைட், சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு Penthouse-ஐ வேறு போய் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு Penthouse-ல தான் இருக்கோம். இது அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. மேபி அதோட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கலாம், எப்படி இருக்கும்னு தெரியல. போய் நம்ம பார்க்கலாம். ஐயோ, ஃபியூல் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஃபியூல் ஸ்டேஷன், ஓகே கைஸ். ஸோ ஃபியூல் ஸ்டேஷன் அந்த இடத்துல ஒன்று இருக்குது. லைட்டாக நம்ம கொஞ்சம் யூ டர்ன் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஸ்லோவாக ஓடிட்டுருக்கேன், நம்ம எப்பயும் போல் வந்து வாவ் வேறு லெவல் சவுண்டில். ஓகே, கொஞ்சம் வேகமாக ஓட்டலாம், ரொம்ப ஸ்லோவாகலாம் ஓட்ட வேணாம். அந்த அட் த சேம் டைம் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போகலாம் கைஸ். ஆல்ரைட், ஃபியூல் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் டேங்க் மட்டும் அப்படியே பண்ணிட்டு போயிடலாம். ஆல்ரைட், ஓகே கைஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா $62 வந்து இப்போ ஃபியூல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் போயிடலாமா? ஓ ஓ ஓ
ஓகே சாரி ஆண்டி. ஆக்சுவலாக இது வந்து நம்ம நைட்டில் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அடடா, இதை நான் டோட்டலாக மறந்தே போயிட்டேனே. ஸோ நைட்டில் வந்து இந்த லைட்ஸ்லாம் போடும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது. பட் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேயே செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாள் நைட்லேயே கூட பண்ணியிருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நிறைய பேர் வந்து இந்த கேமோட பேர் என்ன ப்ரோ அப்படின்னு வேறு கேட்டுட்ருக்கீங்க. சரி ஓகே, இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GTA 5. ஸோ இந்த கேமை நீங்கள் வந்து ஸ்டீமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் மாட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மாட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வேணும். அப்படி இல்லைன்னா கூட கிராக்டில் ஒரிஜினல் இருக்கணும். அண்ட் அது வந்து கம்ப்ரஸ்ட் ஃபைலாக இருக்கக்கூடாது, கம்ப்ரஸ்ட் ஃபைலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்க்ரைவ்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதனால் ஒரு ஒரிஜினல் யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் கைஸ். ஆல்ரைட், ஸோ நம்மளோட ஜாப் பிளேஸுக்கு வந்தாச்சு, நம்ம கார் அப்படி இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். அண்ட் கைஸ், அந்த ஐடலில் இருக்கும் சவுண்டு வா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கே வந்து நம்ம ஒரு ஸ்க்ராச் கூட பண்ணாமல் நம்மளோட கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், குயிக்காக போயிட்டு நம்மளோட ஜாபை மட்டும் எடுத்துக்கலாம். லெட்ஸ் கோ, போய் பறக்க போகிறோம். ஒரு ஜாப் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கைஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வாட்டி இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதே கஸ்டமர் தானே பார்த்தா அப்படி தான் தெரியுது. இல்லை, ஸோ இவங்க வந்து வேறு யாரோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். ஸோ பறக்கலாம். 200 knots வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணலாம். 200 or 250 வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இருங்க, 200K கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ 200 knots வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணுறோம். ஒருவேளை 200 knots வராதோ? கமான் கமான், இன்னும் கொஞ்சம். ஆல்ரைட், எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளைட்டுக்குலாம் இவ்வளோ நேரத்தில் வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் நம்ம பண்ணுவோம் கைஸ், ஏன்னா ஃபுல் ஸ்பீடில் டேக் ஆஃப் பண்ணால் தான் நம்மளால் நல்ல ஒரு ஹைட் ரேஞ்ச் போக முடியும். அண்ட் நம்மளோட லேண்டிங் கியரை மேலே தூக்கிடலாம், லெட்ஸ் கோ. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளை டு டெஸ்டினேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். இந்த மாட் நேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வி தான். நீங்கள் இந்த GTA 5 வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து தனியாக ஒரு இது இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஜஸ்ட் வந்து ஜாப்ஸ் வி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜாப் பண்ணலாம். பட் ஜாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்க மாதிரி வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ட்ரி கொடுத்தோன்னா நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஜாபோட சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதோட கீ ஜே அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணி எதாவது ரீலோட் ஆகிடப்போது, அதனால் எதுவும் பண்ண வேண்டாம். நான் வந்து டேரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பென்த் ஹவுஸ் பார்க்க போகிறோம். அந்த பென்த் ஹவுஸ் இங்கேன்னு தெரியுதா? ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் அக்யூரேட்டாக எந்த இடம் அப்படின்னு வந்து சரியாக தெரியல. ஸோ நம்ம வந்து அது அப்புறமேட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு கைஸ், இந்த ஜாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ப்ராப்பரான ரியல் லைஃப் மாட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இந்த கேம் ஃபைலில் வந்து நம்மக்கிட்ட அந்த போலீஸ் மாட் எதுவும் இல்லை. அதாவது நம்ம வந்து டிராஃபிக்கில் நிற்காமல் போனால் போலீஸ் பிடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு அது வேணால் சொல்லுங்கள், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். போலீஸ் மாட் இருக்கட்டும், ஃபுட் மாட் இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளே. ஸோ ரன்வே லைட்டாக என் கண்ணுக்கு தெரியுது, அப்படியே லேண்டிங் கீழே இறக்கிடலாம். இதான ரன்வே? ஆமாம் கைஸ், ஸோ ரன்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் ரன்வே. ஆமாம், ஓகே. ஸோ இப்போ கிளியராக தெரியுது எனக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி கீழே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பக்கத்தில் இல்லை, பிரியாஸ் நம்ம போய்ட்டு அந்த பக்கத்தில் இது பண்ணலாம் கைஸ், ஏன்னா அப்போ தான் நம்மளால் யூடர்ன் பண்ணி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கத்து ரன்வேல இறங்கலாம். இதில் இறங்குவாங்களான்னு தெரியல, பட் நம்ம வந்து இறங்குவோம். எல்லாம் நம்ம ஊர் தானே, நம்ம டிரைவர் ஊர் கைஸ். ஆல் ரைட், ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஏ போடா டக்குன்னு. ஓகே கைஸ், ஸோ இந்த லேண்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு ஓய் இங்கே பாருங்களேன், இன்னொருத்தன் போராடே அந்த பாவி. ஒஸ்ட் லேண்டிங் பா, கண்டிப்பாக இது வந்து ஒஸ்ட் லேண்டிங் தான். எப்படி இருந்தது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக ஒரு செகண்ட் பீதி ஆயிடுச்சு, விடிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு. நல்லவேல ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ குயிக்காக கொண்டவே அந்த இடத்துல நிப்பாட்டிடலாம் கைஸ். கைஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளும் இந்த ரன்வேலே லேண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் இடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லவேல நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ஓரமாக போயிட்டு லேண்ட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டு கஸ்டமருமே கீழே இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $280 வந்து இதில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, ஒரு டீசெண்டான ஒரு ஏர்னிங்ஸ் அப்படி சொல்லலாம். என்ன ஒரு 4 hours கிட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு டைம் என்ன? ஓகே, ஸோ 2 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை பண்ணியிருக்கோம். அதுக்கே நம்மளுக்கு வந்து $280 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஃப்ளைட் கூட எடுக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போகிறோம் கைஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் போய் பண்ணணும் இல்லையா? So let's go.
ஆல் ரைட். ஸோ ஃபஸ்ட் பர்சன் வீல் ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாவ், எனக்கு தெரிஞ்ச நம்ம வந்து இந்த ஃபுட் மாடலாக இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி காமிக்கும், பார்க்கலாம். நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், அதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத. அண்ட் இந்த இடத்துல என்கிட்ட வந்து ஒரு டீலர்ஷிப் இருந்தது, ஆனால் அந்த டீலர்ஷிப் வந்து வேறு கேம் ஃபைலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து காணாம் நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து பைக் டீலர்ஷிப் மறுபடியும் கேட்டுட்ருக்கீங்க, நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பைக் டீலர்ஷிப் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து அந்த M1000RR தான் வந்து ஓட்ட போகிறோம். RR வெறும் RR. ஸோ ஓகே, அந்த BMW பைக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓட்ட போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ், ஓகேவா? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பைக் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோம். அண்ட் என்னோடய ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக அந்த டோட்டலாக வேறு ஒரு கேம் ஃபீல் கேஸ், ஒரு புது கேம் ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுலாம் ரெடி பண்ணியிருந்தேன், அதனால தான் வந்து என்னால் நேற்று வீடியோ போட முடியல. அண்ட் யா, அவ்வளோதான். உங்களை டே எப்படி போயிட்டுருக்கு கைஸ். அண்ட் ஓ, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன், ஆனால் இதை பற்றி எனக்கு என்ன பேசணும்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா நான் எனக்கு வந்து அவ்வளோ சோஷியல் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கா பீப்புள் பற்றி தான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டாமல் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் இங்கே சின்ன பையனாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. இருக்கிற எல்லா சோர்ஸையும் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யா, இதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக தெரியல, பட் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் கைஸ், ஓகேவா? ஏன்னா நம்மளோட மக்கள் மாதிரி தான் ஸ்ரீலங்கன் மக்கள். ஸோ அதுக்காக அதுக்காக உங்களுக்கு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ நோ வரிஸ், எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே கைஸ், ஸோ நம்மளோட கராஜுக்கு வந்தாச்சு. ஸோ குயிக்காக கொண்டு போயிட்டு அப்படியே இந்த காரையும் ஆன்ட்டி கொஞ்சம் ஓரமாக தான் போயிட்டு தானே ஆன்ட்டி, ஓகே? இந்த கார் அப்படியே இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம் கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த BMW தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த செரி ப்ரோட பைக்கில் வந்து சவுண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கும் வந்து ஒரு சவுண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் கைஸ். ஸோ கிளம்பலாமா? அண்ட் இந்த கராஜ், வா கைஸ், இந்த கராஜ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன், ஏன்னா இது வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கு கைஸ். இது ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்களேன் அப்படிங்கப்பா. ஆல்ரைட், ஸோ இப்போ குயிக்காக நம்ம போயிட்டு நம்மளோட பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். ஸோ நம்ம போக போகிற லொக்கேஷன் வந்து எனக்கு சரியாக தெரியல, வெளியே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெல்மெட். ஆல்ரைட், எனக்கு ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் வேணாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட ஃபேவரட்டான ஹெல்மெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து கிளம்பலாமா? ஸோ இந்த வண்டிக்கு இப்போதைக்கு ஃபியூல் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பர்சன்ல வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஆனால் கிளியராக தெரியல, ஏன்னா நம்ம வந்து ஹெல்மெட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வியூவில் காமிக்க முடியுமா அப்படின்னு வந்து காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருக்குல்ல. கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், அதாவது இந்த SC ப்ரொஜெக்ஷன் சைலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கேன். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கேன், இந்த மிரர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இந்த மட் கார்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த அந்த கேசஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அதை மாற்றிருக்கேன் கைஸ். ஆனால் அது சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தெரியல. சரி ஓகே, வாட்எவர், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வந்துடலாமா? லெட்ஸ் கோ. வாவ் கைஸ், சவுண்டு வேற லெவலில் இருக்குல்ல. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா GSX 1000 சுசுக்கியோட சவுண்டு. வா, அந்த பிளாஸ்ட், லைட்டான ஒரு பிளாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன் நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து வந்து சுசுகி GSX 1000 சவுண்ட் கைஸ், ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. இது வந்து ஒரு BMW. வாவ், வேறு லெவலில் இருக்கு கைஸ், சவுண்ட் எப்படி இருக்குது அப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஐடல் சவுண்டையும் வந்து குயிக்காக அப்படியே கேட்டுடலாம். வா, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குல்ல. அண்ட் இப்போ நம்ம போக போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வழி, ஓகே? ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த சைடு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக வந்து வழி தெரியல. லெட்ஸ் கோ கைஸ், இது வந்து மறுபடியும் ஒரு சின்ன டிரைவ் போக போகிறோம். வா, ஓ மை காட், ஓ மை காட் கைஸ், எவ்வளோ க்ளோஸ் கஷ்டம், என்னால் பேசக்கூட முடியல, ஏன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட இந்த வண்டி வந்து ஓட்டி ஆகணும். வா, வேற லெவல் அப்படியே
பறக்குது கைஸ் வண்டி. அண்டேங்க அப்பா சேருங்க, ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஓ பிராங்க்லின் வேற லெவல் பண்ணுறான். ஆலெக்ஸ், ஸோ நம்மளோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு நினைக்கிறேன். இந்த வழியில் போக முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வழி போகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை போகும். வாவ், ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்மளோட பார்க்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு, ஓகே இங்கேயே பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அப்படியே இந்த பைக் கொண்டு போய் இடத்துல பார்க் பண்ணலாம், சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே லாக் பண்ணிட்டு போவோம், லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஏ ஃப்ராங்க்லின், ஹெல்மெட் தூக்கி எங்கேயும் போட்டுறாது. ஓகே மண்டேலேயே கூட வச்சுக்க, எங்கேயும் தூக்கி போட்டுறாது, ரொம்ப காஸ்ட்லியான ஹெல்மெட்ரா. ஓகே கைஸ், ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடு இருக்க போகுது. வீடு இங்கேருந்து மேலே தெரியுதா? ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது, நல்லா இருக்கலாம் பார்க்குறதுக்கு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-11 எல்லாமே இருக்குது. பார்க்கிங்க்கும் நிறைய அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ பீப்புள், இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா அது? கெட் லாஸ்ட். ஓகே கைஸ், அப்படியே மேலே வந்துடலாம். வாவ், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது. அந்த லிஃப்ட்டில் நம்ம வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்த உடனே இந்த இடத்துல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. இது எதோ ஹாட் டப். வாவ், கண்டிப்பாக இது வந்து ஹாட் டப் நினைக்கிறேன் கைஸ். டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன்கிட்ட இருந்தே நம்மளுக்கு சூடான இது வந்துக்கிட்டு இருக்கு. இது ரியல் வாட்டராக என்னன்னு தெரியல. ஓகே கண்டிப்பாக இது வந்து ரியல் வாட்டர் இல்லை, பட் இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, ஸோ அப்படியே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வழி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்புறமேட்டு அதை பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. வாவ், அடேங்கப்பா ஓகே சார், இந்த வீட்டிலேருந்து வியூ தான் வந்து அட்டகாசமாக இருக்க போகுது, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியா வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சுருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த சைடு வந்தோம் இல்லையா, அப்படியே நேராக கூட நம்மளால் வந்து வர முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியா இருக்குது. லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு டிவி செட்டப்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, சோஃபா அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் கைஸ், பழைய காலத்து கார், ரெண்டு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. வா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து ரோல்ஸ் ராய்ஸா தெரியலையே. இந்த இடத்துல வந்து இன்னொரு கார் இருக்குது, இது கண்டிப்பாக ஜாக்வார் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் பிளேஸும் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக சில் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் வியூ சொல்ல வேணும், ஏன்னா இது வந்து ஒரு பென்த் ஹவுஸ் வியூ, அதனால் வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகே, ஸோ அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெட்ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ அந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓ மை காட், கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் குளிக்கவே மாட்டேன். எப்படி கைஸ் அங்கே பாருங்க, அந்த பில்டிங்லேருந்து நம்ம எல்லாரும் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த பில்டிங் எல்லா பில்டிங்லேருந்தும் நம்மளால் வந்து நான் இப்போ நிற்கிறனாலே வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து இந்த பில்டிங்கில் குளிக்கவே மாட்டேன். அண்ட் நம்மளோட பழைய வீடு எங்கே இருக்குது? பழைய வீடு இது இங்கே, அதுவும் இருக்குது கைஸ் பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதா? இருங்க ஜஸ்ட் மினிட். ஓகே கைஸ், நம்ம பழைய வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்குது. ஜெனி இங்கே நிற்க வச்சு ஹாய் கூட சொல்ல வைக்கலாம், பட் ஜெனி இப்போ வந்து ஊரில் இல்லை, வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கேருந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூ தெரியுது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் குளிக்க மாட்டேன், பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஹைடாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு கர்ட்டன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் மிஷின்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பிசி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சும்மாவே வச்சுருக்காங்க, எதுக்கு அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி ஏதாச்சும், சாரி உட்கார சோஃபா மாதிரி ஏதாவது போட்டு வச்சதா கூட நல்லாயிருக்கும். இது வந்து கன்னி பேகா என்னமோ சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஷோ கேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல டிவி இருக்குது. அண்ட் நம்மளோட பெட் வேறு இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம். எல்லா சைட்லேருந்து வேறு லெவல் வியூ. நைட் டைமில் இந்த இடத்துல வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து குயிக் அப்புறமே நைட் டைமில் போய் பார்க்கலாம். ஓகே, அண்ட் மேலே போகிறதுக்கான வழி எங்கேயோ பார்த்தேன். ஓகே, அந்த இடத்துல மேலே வெயிட் 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 இந்த இடத்துல வந்து பால்கனி மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதை போயிட்டு என்னென்னு பார்த்து வந்துடலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது கிளாஸ்? எல்லா சைடும் கிளாஸா? அப்போ எப்போ வெளியே போவேன்? ஓ இங்கே இருக்கா? ஓகே, ஸோ வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹாட் டப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூலாக இருக்குது, ஹாட் டப் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கேருந்து ஒரு சில்லிங் ஸ்பாட், வேறு லெவல். ஸோ நிறையா வியூ இருக்குது, ஓஷன் வியூ வேறு இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய சில்லிங் ஸ்பாட் கைஸ், இங்கே பாருங்கள். இங்கே வர சோஃபா செட்லாம் போட்டு நிறைய உட்காரத்துக்காக இடம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கடல் கண்டிங்க உட்காந்துருக்காங்க. ஜெனி பார்த்தா என்ன செருப்பால் அடிக்க போகிறான். அண்ட் கிரில்லர் இருக்குது, நம்ம வந்து எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், பார்ட்டி பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துட்டு கிளம்புறீங்களா ப்ளீஸ்? சரி, எனக்கு உங்கள் காசுலாம் வேண்டாம், இது என்னோடய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து பிச்சைக்காரன் அந்த பொண்ணு நினச்சிச்சு போல கைஸ், நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க இந்த கேமில் அப்படி வந்து அந்த ஆண்டிக்கு தெரியல. ஓகே ஸோ அப்படியே மேலே போகலாம், மேலே என்ன இருக்குது அப்படின்னு வந்து குயிக்காக பார்த்துருந்துலாம்.
எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ரூம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், வெறும் பால்கனி. ஓ, மொட்டை மாடின்னு நினைக்கிறேன். ஓ, கம் ஆன். ஓ ஷிட் கைஸ், ஓ ஷிட். ஓகே, ஸோ ஹெல்மெட் போட்டதுனால அதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் இதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, ஏன்னா அந்த படியில் ஏற முடியாது. அதனால தான் நான் ஜம்ப் பண்ணிகிட்டே வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹெலிபேட் வச்சுருக்காங்க. அடேங்கப்பா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெலிகாப்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் போய் பார்த்து, ஓகே நல்ல வேலை, கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் போயிட்டு நான் அவரோட ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இங்கேருந்து கீழே குதிக்கலாமா? சேஃப் தானே? ஓகே, ஸோ இங்கேருந்து குதிக்கலாம் கைஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்ரைட் கைஸ், இதான் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மள டோட்டலாக இருக்க ஒரு பென்த் ஹவுஸ். இந்த பென்த் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு குயிக்காக இதோட கழுகு பார்வையை காமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கீழே போயிட்டுமா, சரி கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து கழுகு பார்வையை காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டி வியூவில் இருந்து ஒரு பென்த் ஹவுஸ் கைஸ். அடே எங்கப்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பென்த் ஹவுஸ் இருக்குது, அந்த வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாம். அது வந்து ஆனால் இந்த வீடியோவில் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கறது வேற லெவலில் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஹார்ட் ஆஃப் சிட்டி அப்படின்னா அதுவும் அந்த இடத்துல இருக்குது. பட் அந்த வீடு வேணால் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. பட் பரவாயில்ல, இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்குது. நம்மளால் வந்து எல்லா சைடும் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குல்ல. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? ஹலோ கைஸ், நம்ம வீடியோ வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பாய் பாய், பீஸ் அவுட்.